மரணத்திலும் 5 பேரின் உயிரை காப்பாற்றிய இளைஞன். கொழும்பிலிருந்து பயணித்த பேருந்திலிருந்து விழுந்த தம்பதி மனைவி பலி. ராஜபக்சகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு கோரிக்கை. தரமற்ற ஊசிகள் இறக்குமதி விவகாரம் மூவர் கைது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்குக்கு விசேட நிதி ஒதுக்கப்படவில்லை. கஜேந்திரகுமார் ஆதங்கம். முன்னாள் காதலனை தாக்கி பணம் பறித்த பெண் உள்ளிட்ட 20 கைது. கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞனால் 5 பேரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. மூடிச்சபடைந்த பல்கலைக்கழக மாணவரின் 2 சிறுநீரகங்கள், இதயம், கணையம், கல்லீரல், கண்கள் ஆகியவற்றை வாழ்வுக்கு மரணத்துக்கும் இடையில் உள்ள 5 நோயாளிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பார்வையற்ற 20ர்களின் ஒளி வழங்குவதற்காக அவரது கண்கள் இலங்கை கண் மருத்துவ சங்கத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. வயங்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞனை இந்த தியாகம் செய்துவிட்டு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் ரயிலில் இருந்து தவறி விழுந்ததில் மூளைச்ச அடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது தோல், இரத்த நாளங்கள் மற்றும் முழங்கால் எலும்பு உட்பட பல உடல் உறுப்புகள் அவரது பெற்றோரின் ஒப்புதலின் பேரில் நோயாளிகளுக்கு மாற்று சிகிச்சைக்காக தானமாக வழங்கப்பட்டுள்ளன. கொழும்பு சிலாபம் வீதியில் கொழும்பிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்த பேருந்தில் படிக்கட்டிலிருந்து கணவனும் மனைவியும் விழுந்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த பெண் சீதுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் 56 வயதுடைய அம்பலன் மூல சீதுவ பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணவர் மேலதிக சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீதுவ போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நாட்டை வாக்குரோத்து செய்தமைக்கான நீதிமன்றத்தின் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள நபர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அதற்காக உலக வங்கியிடம் விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உலக வங்கியின் ஆதரவை பெற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணம் கிடைத்தவுடன் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பயன்படுத்த முடியும் எனவும் இலங்கையின் கடனை அடைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச உட்பட 7 பேர் காரணம் என உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அந்த 7 பேரின் குடியுரிமையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் யோசனை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இம்ஜுனோக்ளோஃப்ளின் இறக்குமதி விவகாரம் தொடர்பாக சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் படிப்பாளர் மருத்துவர் கலாநிதி கபில விக்ரமநாயக்க உள்ளிட்ட 3 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய மருத்துவர் கபிலன் விக்ரமநாயக்கவை தவிர்த்து நிரன் தனஞ்சன், உதவி பணிப்பாளர் சாந்தி சாலமன் மற்றும் மருந்தாளரும் சுஜித் குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி தரமற்ற ஊசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளூர் மருந்து விநியோக நிறுவனம் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மனித நரம்பு வழி இம்யூனோகுளோபுலின் தொகுதியை இறக்குமதி செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. இதனை இலங்கை சுங்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த நிலையில் கடந்த அக்டோபர் 13ஆம் தேதி மாளிகாந்த நீதவான் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். இதையடுத்து ஒரு முழுமையான விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறை ஆரம்பித்தது. இதன் விளைவாக தரமற்ற இம்யூனோகுளோபின் ஊசிகளை இறக்குமதி செய்த உள்ளூர் நிறுவனத்தின் உரிமையாளரை முதற்கட்டமாக கைது செய்தது. இதன் தொடர்ச்சியாகவே நேற்று 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திற்கான இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பில் வட்வரி ஏய்ப்பு செய்வதற்காக குறைவான விலைப்பட்டியல் செய்யப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து நாடாளுமன்ற பொதுக்கணக்குகள் குழு விசாரணையை ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2019, 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான இலங்கை சுங்கத்தின் கணக்காய்வு அறிக்கைகளை கோபா குழு ஆய்வு செய்வதாக அதன் தலைவர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். இதன்போது வட்வரியை செலுத்துவதை தவிர்ப்பதற்காக நிலக்கரி இறக்குமதிகள் குறைவான விலைப்பட்டியல் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாட்டில் ஏராளமான நிர்வாக குறைபாடுகள் மற்றும் முறைகேடு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரி ஏற்பின் அடிப்படையில் 187 மில்லியன் ரூபாய் குறைந்த கட்டணமாக அறவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டின்படி இலங்கை மாகாணத்தின் நீர் அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்படும் களஞ்சியத்துக்கு போலியான உள்ளூர் தகவல்கள் தயாரிக்கப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு பெரும் தொகை நிதி கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன்படி குறித்த தனியார் நிறுவனம் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை பெறுமதியான கையிருப்புகள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்றது. எனினும் உள்நாட்டின் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்கள் மூலம் அமெரிக்க டாலர்களை கையிருப்புகள் மாத்திரமே காட்டப்பட்டுள்ளன. இதனால் குறித்த நிறுவனத்தின் மேலதிகமாக இருக்கும் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக லசந்த அழகியவண்ண சுட்டிக்காட்டியுள்ளார். போர் முடிவடைந்த நாளிலிருந்து போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக விசேடமாக அறிமுகப்படுத்தி நாட்டினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கு வேறுபட்டது ஒரு பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை முதற்கட்டமாக பாதுகாத்து அதை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்றை குறைந்த 5 வருடங்களுக்கு செய்திருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை நாங்கள் கூறி வருகின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், குறித்த பிரதேசம் ஏனைய பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுடைய பொருளாதாரத்துடன் போட்டி போட முடியாத நிலையில் உள்ளது. ஆனாலும் இந்த விதத்திலேயோ ஒரு விசேட செயற்பாடு எதுவும் நடைபெறவில்லை. இந்த விடயங்களை ராஜபக்ச தரப்பு காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்களுடைய மனநிலை முற்றிலும் தமிழர்களுக்கு எதிராகவே இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்து ஆட்சி புரிந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான கட்சியிலிருந்தும் கூட முழுமையான ரணில் தரப்பை ஆதரித்துக் கொண்டிருந்த காலத்தில் வரவு செலவு திட்டத்தில் வடக்கு கிழக்குக்கென விசேட நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற விடயங்களை சுட்டிக்காட்டினோம். நாங்கள் கேட்பது ஒரு விசேட ஏற்பாடே ஆகும். அவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் 1% வடக்கு கிழக்குக்கு ஒதுக்கப்பட்டிராத நிலையில் மக்கள் மட்டத்தில் குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்களால் தமது தொகுதிகளை போக முடியாது என்றும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் எனவும் அரசாங்கத்திடம் கூறிய போது நாங்கள் வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயத்தை சேர்க்காமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலம் விசேட திட்டங்களை செய்து வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் என்று 2015 குறிப்பிட்டார்கள். ஆனால் 2020 வரை 52 நாட்கள் ஏற்பட்ட குழப்பத்தை நீக்கி பார்த்தால் எந்த ஒரு ஏற்பாடும் நடைபெற்றிருக்கவில்லை. வெறுமனே சில 100 மில்லியன் தங்களது எடுபிடிகளுக்கும் தமது அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கும் வழங்கி தமது வாக்கு வங்கிகளை தக்க வைப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த நிதிகள் தாங்கள் ஏதோ செய்வது போல காட்டுவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தவிர போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் இந்த வரவு செலவு திட்டம் என்று சமர்ப்பிக்கப்பட்டு இந்த வரவு செலவு திட்டத்தில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கிற்கு 4 தலைப்புகளின் கீழ் பூனகிரி சுண்ணக்கல் செயற்பாடு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு 1 பில்லியன் ஒதுக்கீடு, பாலியாறு தண்ணீர் திட்டம், 2500 மில்லியன் வீட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீடு ஒட்டுமொத்தம் வரவு செலவு திட்டத்தில் 0.11 வீதமேயாகும். இந்த நிலையில் தான் இனப்பிரச்சினைக்கு காணி போலீஸ் அதிகாரம் மற்றும் மாகாண சபை 13 திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலகத்திற்கு பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைக்கு போனவர்கள் ஏதோ செய்யப்போவதாக கூறிய நிலையில் அவர்களும் ஏதோ தரப்போகின்றார்கள் என்றே கதைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் வடமாகாணத்துக்கு 1 வீதம் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கு 1.17 வீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடமாகாணம் மாகாணத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கிறது. வடக்கு மாகாணம் போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக உள்ளது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப் போவதாக சொல்லும் நிலையில் கூட வடக்கு கிழக்குக்காக விசேட கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்றால் அரசாங்கத்தின் மனநிலையை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய வரவு செலவு திட்டம் ஒரு கற்பனையான வரவு செலவு திட்டம் எனவும் உரிய பட்சம் அவர்கள் கூறியுள்ள இலக்குகளை அடையக்கூடிய வகையில் அமையவில்லை என்றும் பிட்ச் ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த பிட்ச் ஆய்வு மையம் தான் 2 வருடங்களுக்கு முன்பு இலங்கையின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட போவதாக முன்னரே எதிர்வு கூறியிருந்தது. குறித்த வரவு செலவு திட்டம் கற்பனையானது மற்றும் சாத்தியமற்றது என ஆய்வுகளால் சொல்லப்படுகின்ற நிலையில் ஒப்புக்காக சொல்லப்பட்டுள்ள இந்த ஒதுக்கீடு கூட கிடைக்கும் என்பது ஐமிச்சம்தான். இப்படியான பின்னணியில் இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் இடத்தில் வரவு செலவு திட்டத்தின் கற்பனையாக பார்க்கப்படும் நிலையில் இந்த வரவு செலவு திட்டம் ஏற்கப்பட்ட நிலையில் இல்லை. இதனால் எமது அமைப்பு இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கிறது என கூறியுள்ளார். களத்துறையில் இளைஞன் ஒருவரை தாக்கி அவரிடமிருந்து பணம் பறித்த சந்தேகத்தின் பேரில் தம்பதியினர் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹெரணை ஹெல்தோட்ட தலாவ பிரதேசத்தில் வசிக்கும் தம்பதியரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைதான மனைவிக்கு 25 வயது எனவும் அவரது கணவனுக்கு 30 வயது எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். பணம் பறிக்கப்பட்ட இளைஞனுக்கு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பெண்ணும் சுமார் 4 வருடங்களுக்கு முன்னர் காதல் உறவில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சந்தேக நபர்கள் கரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் சமூக தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.